கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் படிப்பு தளம், பணியாற்றும் தளம், உணவு தளம் ஆகியவை அடங்கிய முதல்வர் படைப்பக மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். இது குறித்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், இந்த திட்டம் குறித்த விளக்கங்களை பதிவு செய்யுங்கள். முதலமைச்சர் அவர்களினுடைய சொந்த சட்டமன்ற தொகுதியான குளத்தூர் தொகுதியில் 2.85 கோடி மதிப்பிலான முதல்வர் படைப்பகம் என்ற ஒரு கட்டிடத்தை தற்போது முதல்வர் திறந்து வைத்திருக்கிறார். இந்த இதனுடைய சிறப்பு அப்படின்னா, தமிழ்நாட்டிலே இதுதான் முதல் முறையா தற்போது இந்த திட்டம் வந்து வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா, படிப்பு அதாவது இந்த பகுதியில இட நெருக்கடி காரணமாக படிக்க முடியாத மாணவ மாணவிகள் இந்த சென்டருக்கு வந்து படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பணியாற்றக்கூடிய பெண்கள், அவர்களுக்கு வந்து இப்ப ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்தே பணியாற்றக்கூடிய பெண்கள் வந்து பணியாற்ற வேண்டும் அப்படின்னா, அந்த இந்த இடத்தை வந்து பயன்படுத்தி அவர்கள் அந்த அலுவலக பணிகளை இந்த இடத்திலிருந்தே பணியாற்றலாம். அவர்களுக்கு இங்கு தனியாக உணவு அருந்துவதற்கான இடங்கள் போன்றவையும் ஏற்பாடு செய்யப்பட்டு, முதல்வர் படிப்பகம் போன்ற இந்த திட்டத்தின் கீழ் இந்த கட்டிடமானது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதுல வந்து ஒரே நேரத்தில் பாத்தீங்கன்னா 51 நபர்கள் படிக்கின்ற அளவுக்கும் பணியாற்றக்கூடிய அளவுக்கும் இடவசதிகள் அனைத்தும் இங்க செய்யப்பட்டிருக்கிறது. கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது படிக்கக்கூடிய பெண்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள், அது மட்டும் இல்லாமல் வீட்டிலிருந்து பணியாற்றக்கூடிய பெண்கள் இந்த இடத்தை பயன்படுத்திக் கொள்வதற்காக இந்த திட்டம் தற்போது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கொளத்தூர் தொகுதியில் இன்னும் 2 திட்டங்களை திறந்து வைப்பதற்காகவும், குளத்தூர் தொகுதியில் ஆய்வு செய்வதற்காகவும் முதல்வர் தற்போது குளத்தூர் தொகுதியில் வந்திருக்கிறார். முதலமைச்சர் அங்கு குளத்தூர் தொகுதியில் புதிய ஒரு திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த திட்டத்தினுடைய தனித்துவமாக என்ன சொல்லப்படுகிறது ரகுவரன்? தற்பொழுது குளத்தூரில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது, இதற்கு பிறகு மற்ற தொகுதிகளிலும் இதே போன்று திறந்து வைக்கப்படுமா? அதாவது குளத்தூர் தொகுதி வடசென்னை உட்பட்ட பகுதியில் வர்றதுனால, ஏற்கனவே வடசென்னை வளர்ச்சி திட்டம் என்ற ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி வடசென்னையில் இருக்கக்கூடிய தொகுதிகள், ராயபுரம் போன்ற பகுதிகள் அனைத்துமே வளர்ச்சி அடைவதற்கான பல்வேறு திட்டங்கள் வந்து ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த குளத்தூர் தொகுதி தமிழக முதல்வருடைய சொந்த தொகுதி என்பதால், மாதத்திற்கு ஒரு முறை போன்ற விகிதத்தில் முதல்வர் இந்த தொகுதிக்கு வந்து வளர்ச்சி திட்ட பணிகள் மற்றும் போன்றவற்றை பார்வையிடுவது வழக்கம். கடந்த முறை பாத்தீங்கன்னா, மழை காலத்தில் எந்த அளவு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது, அதற்கான என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை 2 வாரத்துக்கு முன்பு ஆய்வு மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில் தான் தற்போது இந்த ஒரு புதிய திட்டம், வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் இந்த ஒரு திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2.85 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கின்ற இந்த தளமானது படிப்பதற்காகவும், மாணவ மாணவர்கள் படிப்பதற்காகவும், பணியாற்றுபவர்கள் இந்த இடத்திலிருந்தே பணியாற்றுவதற்காகவும் இந்த ஒருங்கிணைந்த ஒரு திட்டமாக இந்த கட்டிடம் வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை மாநகராட்சி, சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் மற்றும் தமிழக முதல்வரின் சட்டமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து இந்த கட்டிடமானது கட்டப்பட்டிருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா, கோ ஒர்க்கிங் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வெளி ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்து பணியாற்றக்கூடியவங்க, சிறு தொழில், அந்த கூடை நீயக்கூடியவங்க, இது போன்ற சிறு சிறு தொழில் செய்யக்கூடிய பெண்கள் வந்து இந்த இடத்திலிருந்தே அவர்கள் வந்து தங்களுடைய பணிகளை மேற்கொள்வதற்கான வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலிருந்து பணியாற்றக்கூடிய பெண்களிடையும் தமிழக முதல்வர் பேசக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்ம தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அபிநயா, முதலமைச்சர் இந்த முதலமைச்சர் படைப்பகம் என்ற திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். இது சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.